வாங்க, இன்னைக்கு நம்ம ஜானுசமில் ப்ரெட்டு எக்கு உருண்டை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பில் கடாய் வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயிட்டும் கடுகு ஒரு கால் ஸ்பூனு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டுங்க. பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பாதை வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூனு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சிட்டிக்கே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூனு மிளகாத்தூள், கால் ஸ்பூனு கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம். ஒரு முட்டை வேக வச்சு இது போல் காய் துருவுறதில் நான் துருவி வச்சுருக்குறேங்க. அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா பெரட்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்டஃபிங்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரெடி பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். இப்போ இருக்கட்டும். ஒரு மூணு ப்ரெட்டு எடுத்துருக்குறோங்க. நம்ம இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அது இருக்கட்டும். இன்னொரு பவுலில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம அந்த ப்ரெட்டை தண்ணியில் முக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நேரம் போட்டு விடக்கூடாது, ரொம்ப ஊறிடும். லேசாக போட்டு எடுத்து நல்லா இது போல் தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெண்டு கையிலையும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணால் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துடும். இப்போ இருக்கட்டும். அதெல்லாம் நம்ம நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சு ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா மசாலா எதுவும் தெரியாத அளவுக்கு நல்லா மூடி விட்டுடலாம். பாருங்கள், இது போல் நல்லா மூடி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நமக்கு ஈஸியாக வருங்க உருண்டை பிடிக்க. பாருங்கள், இது போல் நல்லா உருண்டைச்சிட்டு ப்ரெட்டு தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம அதை நல்லா புரட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா புரட்டி எடுத்துட்டோம். சூப்பராக நமக்கு ஒரு முட்டை எடுத்திருந்தோம், மூணு ப்ரெட்டுக்கு கரெக்டான அளவாக இருந்துச்சு. இப்போ இருக்கட்டும். அடுப்பில் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சிங்க. காய வச்சுட்டு நல்லா மீடியமான தீயில் வச்சுக்கலாம். ஏன்னா ப்ரெட்டுங்கிறதுனால நம்ம ஃபுல்லாக தீயை வச்சுட்டு போட்டால் தீஞ்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்ம மீடியமான அளவுலேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் வெந்துருச்சு. இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராகுதுன்னு. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க. பசங்களுக்கு இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. உடனுக்குடனே வந்து சேரும். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.